ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அந்ததி. என்னதான் அதிபுத்திசாலித்தனமாக எல்லா வேலையும் பார்த்தாலும் யானைக்கும் அடி சறுக்கிறது சகஜம் தானே? சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம டேட்டா டாப்பிக்குள்ளேயே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயங்கரமான கொள்ளை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொள்ளை சம்பவம் என்னமோ பயங்கரமான கொள்ளை சம்பவம் தான். அதுக்கு அவங்க போட்ட பிளானும் பக்காவான ஒரு பிளான் தான். ஆனால் கடைசியில் மாட்டிக்கிட்டது தான் நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி, இவ்வளோ பண்ணியும் மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்துட்டேனடா அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டேன். அப்படி என்ன அந்த மண்டமில் இருந்த கொண்ட அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். பெல்ஜியத்தில் ஆண்ட்வெர்ப் வேர்ல்டு டைமண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் சென்டர் இருக்கான். இங்கேருந்து தான் உலக நாடுகள் பல நாடுகளுக்கு டைமண்ட் சப்ளை ஆகுதான். ஸோ 2003 இங்கே நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டைமண்ட் சென்டரில் நிறைய டைமண்ட் ஷோரூம்ஸ் இருக்கான். ஸோ இங்கே இருக்கிற ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து சாட்டர்டே சண்டே லீவான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லா ஷோரூமில் இருக்கிற டைமண்ட்ஸையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அந்த சென்டரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு லாக்கரில் கொண்டு போய் வச்சுருவாங்களாம். ஸோ 2003 February 14 அன்னைக்கு இதே மாதிரி தான் மொத்த டைமண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த கிரவுண்டில் இருக்கிற லாக்கரில் கொண்டு போய் வச்சுருந்துருக்காங்க. 2003 February 17 அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட இங்கே $100 million மதிப்புடைய டைமண்ட்ஸு திருடப்பட்டிருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ஷாக்கு. அவங்களுக்குமே டைமண்ட் திருடப்பட்டிருக்குங்கிற ஷாக்கை விட, இவ்வளோ பாதுகாப்பு சிஸ்டத்தையும் தாண்டி வந்து ஒருத்தன் இங்கே திருடியிருக்கான், எப்படி அவனால் திருட முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா நம்மளாம் ஒரு பத்திரம் வச்சுக்கிட்டாலே எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுப்போம். அப்போது பல கோடி மதிப்புடைய டைமண்ட்ஸ் அப்படின்னா அவங்க எவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க? அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஸோ எப்படின்னா, அந்த லாக்கோடைய என்ட்ரன்ஸ்லேயே இன்ஃப்ராரெட் சிக்னல் பொருத்தப்பட்ட கேமராஸ் இருக்குமா? யாராவது இங்கே வந்து வெளிச்சத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அதை ஆக்டிவ் ஆகி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருமா? பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மனித நடமாட்டம் தெரிஞ்சாலே அதையும் அனலைஸ் பண்ணி அலாரம் அடிக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்களாம். அப்புறம் இதை விட ஒரு முக்கியமான விஷயம், அங்கே இருக்கிற கதவுகள். அங்கே இருக்கிற கதவுகள் வந்து ஒரு மின்காந்தத்தால் ஆனதான். அதாவது அந்த கதவுக்கும் செவுத்துக்கும் நடுவில் ஒரு மின்காந்தம் செயல்படுமாம். சப்போஸ் யாராவது பெர்மிஷன் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த மின்காந்தம் அதோட காந்த சக்தியை இழந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருமாம். அது போக நுணுக்கமான செக்யூரிட்டி பின்ஸு, லாக்கர், அந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம் இங்கே இருக்கான். அதே மாதிரி ஹீட் சென்சிங் கேமராவும் இருக்கான். எவனாவது உள்ளக்க போனால் அப்படின்னா அதோட பாடி டெம்பரேச்சர், அதாவது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இல்லையா, அதையும் அனலைஸ் பண்ணி அலாரம் அடிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மொத்தமாக கலெக்ட் பண்ணி இவங்க வச்சதுக்கப்புறமா அவங்க வந்து மொத்தமாக வந்து அங்கே பெல்ஜியமில் இருக்கிற போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம். ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாளுமே அந்த பெல்ஜியம் போலீஸ் வந்து அந்த சென்டரை சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்களாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கியூரியாசிட்டி என்னென்னா, இவ்வளோ பாதுகாப்பையும் தாண்டி ஒருத்தன் வந்து தன் கைவரிசை இங்கே காட்டியிருக்கான்னா அந்த போய் எந்த அளவுக்கு பக்கா பிளானோட இருந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து லியோனாடா அப்படிங்கிற ஒரு பர்சனையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரையும் இவங்க தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ஷாக்கு. இவனும் அந்த குற்றவாளி, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஏன் இவ்வளோ தெரிஞ்சால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கேட்கக்கூடாது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கான ரீசனை ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கோட பார்ப்போமே. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த கொள்ளை சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, லியோனார்டோ அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இந்த டைமண்ட் சென்டருக்குள்ளே நுழையிறான். தானும் ஒரு வைர வியாபாரி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கடைக்கு வாடகைக்கு வாங்கி அங்கே ஒரு ஷோரூமையும் அவன் போடுறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, அங்கே நைட் ஆனால் வந்து இங்கே இருக்கிற மொத்த டைமண்ட்ஸையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு லாக்கரில் கொண்டு போய் வச்சிருவாங்க அப்படிங்கிறது. ஸோ அவன் உள்ளக்கு நுழைஞ்சதே வந்து அந்த டைமண்டை ஆட்டி போகிறதுக்காக தான். ஸோ அதனால் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அங்கே இருக்கிற முக்கிய புள்ளிகளோட நல்லா பழகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா அந்த லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறனா முக்கிய புள்ளிகள் மட்டும்தான் அங்கே உள்ளக்க போவாங்களாம். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த முக்கிய புள்ளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கொஞ்சம் ரொம்பவே நெருங்கி பழகிறான். ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறப்போ வந்து அங்கே இருக்கிற முக்கிய புள்ளிகளுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ஓகே, இவன் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவன் அப்படிங்கிற ஒரு இமேஜை எல்லா முன்னாடியும் கிரியேட் பண்ணுறான். அப்போ தான் ஒரு நாள் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறான் அவன், இந்த மாதிரி நீங்கள் லாக்கரில் கொண்டு போய் டைமண்ட்ஸ் வைக்கிறப்போ என்னோடய ஷோரூமில் இருக்க டைமண்டை வைக்கிறப்போ மட்டும் என்னை கூட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறான். ஸோ அவங்களும் சரி, நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் அப்படிங்கிறதால ஓகே அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து கூட்டும் போகிறாங்க. ஸோ அப்படி கூட்டு போகிறப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ஹிட்டன் கேமராவையும் கொண்டு போகிறான். ஸோ கொண்டு போய் உள்ளே இருக்கிற எல்லா செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிக்கிறான். வீட்டில் உட்காந்து அந்த ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறான். அனலைஸ் பண்ணுறப்ப தான் தெரியுது அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் பலமாகவே இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து யோசிக்கிறான், இது ஒரு விஷயத்தை என்னால் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ நம்ம மட்டும் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், இத்தாலியை சேர்ந்த ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை அவன் துணைக்கும் கூப்பிட்டுக்கிறான். அவங்களும் வந்துடுறாங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லாக்கர் போன்ற ஒரு அமைப்பை அவனுடைய லியோனார்டோவுடைய வீட்லேயே செட்டு மாதிரி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா எப்படி அந்த டைமண்டை ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு நாளையும் குறித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கான நாளும் வருது, அவங்க அங்கேயும் போகிறாங்க. ஸோ போலீஸ் ரவுண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து கொஞ்சம் அசந்த நேரமாக பார்த்து நாலு பேரும் உள்ளக்க போயிடுறாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததால் ஒரு சில செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து ஈஸியாக தகர்த்தி உள்ளக்க போயிடுறாங்க. ஆனால் ஒரு சில செக்யூரிட்டி சிஸ்டத்தை மட்டும் கொஞ்சம் கிடக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எதுனா அந்த இன்ஃப்ராரெட் சிக்னல் பொருத்தப்பட்ட அந்த கேமரா, அதாவது அந்த லைட் அடித்தா வந்து அலாரம் அடிக்கும்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த கேமரா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி, அதாவது ஒரு பிளாக் கலர் கவரால் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளக்கு வந்து அந்த ஹீட்டிங் சென்சார் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சென்சாருடைய கேமராவிலேயே வந்து முந்தின நாளே லியோனார்டோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணுற ஒரு கூலிங் ஸ்ப்ரேவே அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அது தற்காலிகமாக சேலில் இருக்க வச்சுருமா அந்த கேமராஸை. அதுக்கப்புறம் உள்ளக்க அந்த கதவு, அதுதான் ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயமே. அந்த கதவுக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பராக ஒன்று கொண்டு வந்துருந்துருக்காங்க. என்னென்னா ஒரு அலுமினிய தகரில் ஒரு மின்காந்தத்தை அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கதவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஏதாவது அலாரம் அடிச்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த செவுத்துக்கும் அந்த கதவுக்கும் நடுவில் அந்த அவங்க கொண்டு வந்த அலுமினிய தகட்டை வச்சுட்டாங்க. சப்போஸ் வந்து நம்ம அன்ப்ராப்பராக கதவை திறக்க போய் அலாரம் அந்த மின்காந்தம் செயல் எழுந்துச்சு அப்படின்னா அது சத்தம் போட்டுரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மின்காந்தத்துக்கு பதிலாக இந்த மின்காந்தம் அதுக்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஹிடன் கேமரையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி போயிருந்திருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து அந்த செக்யூரிட்டி பின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சு ஒரு செக்யூரிட்டி பின்யும் உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரியான ஒரு கீயையும் உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த செக்யூரிட்டி பின்னையும் போட்டு அந்த கீயையும் போட்டு அதை ஓப்பனும் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளக்கையும் போயிட்டாங்க. உள்ளக்க போய் தங்களுக்கு தேவையான வைரங்களை ஆட்டையை போட்டும் வந்துட்டாங்க. ஆட்டையை போட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த டைமண்ட்ஸை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு சரி அந்த டைமண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவங்க டைமண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அது கீழே சில பேப்பர்ஸ்லாம் இருக்குமே, அந்த டைமண்ட் ரிலேட்டடான சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் குப்பை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு ஒரு பேக்கில் போட்டு அது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சரி வாங்க கிளம்பிடலாம், இந்த இடத்துல நம்ம இருக்க வேணால் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்போ வந்து லியோனார்டோ வந்து ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. சரி கிளம்புற அவசரத்தில் இதையும் குப்பையில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்லேயே போட்டு காரில் போட்டு கிளம்பிடுறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா பார்த்து அந்த குப்பையை தூக்கி வீசிடுறாங்க. வீசிட்டு அவங்க வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வழியை வந்து ஒருத்தன் பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ குப்பையாக கிடக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் அந்த குப்பையை பார்க்குறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. ஸோ அதனால் டவுட் ஆனதால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். போலீஸும் அந்த இடத்துக்கு வருது. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இது அந்த டைமண்ட் சென்டருடைய பேப்பர்ஸ் இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நாம் தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளி இந்த பக்கம் கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடி பார்க்குறாங்க ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது அங்கே ஒரு விசிட்டிங் கார்டு கிடந்திருக்கு. அந்த விசிட்டிங் கார்டு வேறு யாரோடதும் கிடையாது, நம்மளுடைய அந்த லியோனார்டோ அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய விசிட்டிங் கார்டு தான். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஷாக், இது வந்து அந்த டைமண்ட் சென்டரில் இருக்கிற ஒரு பர்சனுடைய விசிட்டிங் கார்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து சரி வேறு ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொலாவி பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சாண்ட்விச் கிடந்திருக்கு. ஸோ அதையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சதில் இந்த லியோனார்டோ தான் குற்றவாளி அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லியோனார்டோவுக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சிறை தண்டனையும் வாங்கி கொடுத்துறாங்க. லியோனார்டோக்கு ஒரு 10 வருஷம் சிறை தண்டனையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து ஒரு 5 வருஷம் சிறை தண்டனையும் வாங்கியும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா லியோனார்டோ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. என்ன இந்த கொள்ளை சம்பவத்தை வந்து நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு பர்பஸுக்காக பண்ணலை, ஒரு டைமண்ட் டீலருடைய இன்சூரன்ஸ் பர்பஸுக்காக தான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொள்ளையடித்தது என்னமோ $20 மில்லியன் மதிப்புடைய வைரங்கள் தான். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் பர்பஸுக்காக தான் இங்கே $100 மில்லியன் மதிப்புடைய வைரங்கள் காணாமல் போயிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எப்படியும் வந்து இன்னுமே வந்து இந்த கேஸ் வந்து ஃபுல்லாக வந்து முடியலை. இன்னுமே வந்து அதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டும் அதை தேடிட்டு தான் இருக்காங்க. அதாவது நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அப்புறம் வந்து இந்த தப்பு பண்ணால் தடையத்தை விட்டுட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த கதையை பார்க்குறப்ப எனக்கே தெரியுது நம்ம பெரியவங்கள்லாம் இந்த ஒரு வார்த்தையுமே வந்து சும்மா வாய் வார்த்தையில் சொன்ன ஒரு விஷயம் கிடையாது, எல்லாத்தையும் அனுபவபூர்வமாக சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படியே அவன் எந்த அளவுக்கு பக்காவாக பிளான் போட்டு தப்பு பண்ணாலுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிடுவாங்கிறத சந்தேகமே கிடையாது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்மார்க்காமல் எங்களோட இந்த அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.